விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. உன்னை நீ அறிந்தால் போராடலாம், ஆக்கினத்தில் ஒருவனுங்க யாரு யாரு
ஓகே சந்தீப் குமார், எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த சாங்கை ஒரிஜினலாக படத்தில் கொரியோகிராஃப் பண்ணது கலாமாஸ்டரோட அசிஸ்டன்ட்டு மானாட மயிலாட இன்ட்ரடியூஸ் ஆகி இங்கேருந்து வெளியில் போன சாண்டி அப்படின்னு சொல்லிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், எப்படி இருந்துச்சு? எனக்கே தெரியாது அவன் கம்போஸ் பண்ணார், ஏன்னா படம் பார்க்கறதில்ல. சி, நீ ரொம்ப நல்ல டான்ஸர், நல்ல ஹெவியாக ஆடுற, ஸ்டாமினா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் யார் கொரியோகிராஃபர்? மணிகண்டன் மாஸ்டர். மணிகண்டன் பர்ஃபெக்ஷன் இப்படி இருக்காதே, டவுட்டாக இருக்குது. ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் நீ ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் உங்க கூட ஆடின பொண்ணுக்கும் நான் அதே தான் சொல்லியிருந்தேன், ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் சேம், உனக்கும் அதே ஸ்டைல் தான். அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கை வைக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு பேரும் இப்படியே தான் வைக்கிறீங்க. ஒன்று இப்படி வைக்கணும், இல்லைன்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சா கை உடஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் நீ ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இல்லைன்னா நீ இவ்வளோ ஹெவியாக ஆடினதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, கீழே விழுந்த அந்த மூமெண்ட்டை கண்டினியூ பண்ண பார்த்தியா, ஃபேன்டாஸ்டிக். சும்மா நிறைய பேர் விழுந்து ஒரு போஸ் கொடுப்பாங்க, பட் அதுலேயே நீயே க்ரியேட் பண்ணி மூமெண்ட் எடுத்த, அதுதான் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு கொரியோகிராஃப். ஐ திங்க் இந்த வாட்டி மணிகண்டன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. உங்கள் கொரியோகிராஃபர்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா ஓசூர் மணினா அவ்வளோ நல்ல கொரியோகிராஃபர், இந்த வாட்டி கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டார்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த இது இருக்கக்கூடாது. ஓகே, சந்தீப், உங்களுடைய பெரிய ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஸ்டாமினா. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 4+ நான் ஸ்டாப்பாக ஹெவியாகவே ஆடினீங்க, அது ரொம்ப கஷ்டம். அது எஸ்பெஷலி ஃபோக் ஆடும்போது சீக்கிரமாக டிப் ஆகிடும், பட் எண்டு வரைக்கும் உங்கள் ஸ்டாமினா டிப்பே ஆகலை ஒரு இடத்துல கூட. அண்ட் லேடியோட லைனும் நீங்களே பாடுறீங்க, உங்கள் லைனை மட்டும் நீங்கள் பாடணும், லேடி லைன் அவங்க தான் பாடணும். இன்னும் ஒரு பேரோட ஆடும் போது அவங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், நீங்கள் அந்த பொண்ணை பக்கம் பார்க்கவே மாட்டேன்ட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு லாடம் கட்டின குதிரை மாதிரி நேராக பாட்டு அவங்களுக்கும் சேர்த்து நீங்களே பாடி, உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ரியாக்ஷன், அந்த பொண்ணு எதுக்கு ஆடிச்சுன்னு கூட டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன் மைனர் ஏரியாஸ், ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே சந்தீப், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர், சேம் ஸ்கோர்ஸ், என்ன ஸ்கோர்? சந்தீப், ரெண்டு ஜட்ஜஸும் 9 marks கொடுத்துருக்காங்க, பட் அட் த சேம் டைம் அவங்க 9 marks கொடுத்ததோட உங்களோட கொரியோகிராஃபர்கிட்ட ஒரு டிப்பும் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து உங்கள் கொரியோகிராஃபர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க.